எந்த மெக்கானிக் இன்ஜினியர் போய் கேட்டாலும் சரி உனக்கு என்ன வேலைக்கு பார்ப்போ போற அப்படின்னா எல்லாருமே 80% சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், டிசைன் தான். ஸோ நிறைய பேர்த்த நேர்லையும் சரி ஃபோன்லையும் சரி கேட்டாச்சு, டிசைன்ல போகணும் சார், டிசைன்ல போகணும் சார். என்னையா காரணம், ஏன் எல்லாருமே டிசைன்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, சார் டிசைன் தான் சார் குரோத் நிறைய இருக்கு. யாருப்பா சொன்னா அப்படின்னா, ஃப்ரெண்டு சொன்னா சார், அப்பா சொன்னாரு, சித்தப்பா சொன்னாரு, ரிலேட்டிவ் சொன்னாங்க, யூடியூப் சேனல்ல சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருக்கீங்க, பட் தப்பில்ல. ஸோ உங்களுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஜாலியாக ஏசி ரூம்ல உட்காந்து வேலை தானே, அதனால ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற ஆசை நாளைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குது. ஆனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது, அதை பாதி பேர் ஏத்துக்கிறாங்க, பாதி பேர் அதை ஏத்துக்கிறது இல்லை. அது என்ன பிரச்சனை, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு டிசைனுக்குள்ள வேலை ரொம்ப 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 ஈஸியா கிடைக்கும். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துருவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு ரெசியூம் கூட அப்டேட் பண்ணாமல் நிறைய பேர் இன்டர்வியூக்கு வர்றீங்க போகிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றலாம். ஓகே, ஒரு டிசைன் இன்ஜினியர்னா என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம நிறையா சொல்லியாச்சு. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஆட்டோ கேட் தெரியும், சாலிட் ஒர்க்ஸ் தெரியும், இல்லை கிரியோ தெரியும், கேட்டையா தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர டிசைனில் எனக்கு என்ன தெரியும். ஸோ டிசைன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த டிசைன் சப்ஜெக்ட்ல நீங்க எங்கேயுமே சாஃப்ட்வேரை பத்தியே படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனா டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, டிசைன் அப்படிங்கிற வேர்ட்ல எங்கேயாவது நீங்க ஆட்டோகேட் நீங்க படிச்சிருக்கீங்களா? அந்த புக் டிசைன்ஸ் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸ் ஒன்று படிச்சிருப்பீங்க, அதில் ஆட்டோகேட் எங்கேயாச்சும் படிச்சிருப்பீங்களா? படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ டிசைன்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டாக நம்ம எடுக்கக்கூடிய இந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம இதை டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த கோர்ஸில் என்னெல்லாம் நான் அப்டேட் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அல்லது இங்கே கார்டும் நாங்கள் கொடுக்குறோம், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு தெரியும். ஓகே, இப்படி டிசைன் இன்ஜினியராக வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ண நீங்கள் டிசைனில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு நல்ல டிசைன் இன்ஜினியராக ஈஸியாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும், நம்ம உள்ளே போக முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நாங்கள் ஒரு கோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணணும். அந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு டைப். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜாப் இருக்குது, இதே மாதிரியே ஒன்று நான் தயாரிக்க போகிறேன், நம்ம கம்பெனியில் புதுசாக தயாரிக்க போகிறேன், எனக்கு இதனுடைய டீட்டெயில் டிராயிங் வேணும். எதுக்காக? இதே மாதிரி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. அப்போ இதே மாதிரி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் இன்ஜினியர் கொண்டு வந்து இந்த ப்ராடக்டை கையில் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து பார்ட் பார்ட்டாக மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்கெச் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் சாஃப்ட்வேர் வச்சுட்டு ஸ்கெச் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், மெசரிங் டிவைஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். யூஸ் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச் கையிலேயே லைட்டாக வரையணும், வரைஞ்சதில் மெஷர்மெண்ட்லாம் எழுதிட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு 3D மாடல் பண்ணணும். 3D மாடல் பண்ணி இதெல்லாம் அசம்பிள் பண்ணி பார்க்கணும், எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகுது, அசம்பிள் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி அசம்பிள் ஆகும்போது அதனுடைய டாலரன்ஸ், ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அக்யூரேட்டெல்லாம் பண்ண முடியாது, எவ்வளோ வரைக்கும் டாலரன்ஸ் இருக்கணும், என்ன லிமிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி டிராயிங்கில் மென்ஷன் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் டிராயிங்லேயே அசம்பிளியில் எல்லாமே போட்டு எல்லாம் ஃபிட் ஆகுது கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக டிராயிங்காக நீங்கள் டீட்டெயிலிங்காக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக கொடுக்கணும். எஸ் அந்த டிராயிங்கை பார்த்தா எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும், அதை வச்சு நான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன். எந்த டைமென்ஷனும் மிஸ் ஆகக்கூடாது, எல்லா டைமென்ஷனும் கரெக்டாகவும் இருக்கணும், மிஸ்டேக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியது டிசைன் இன்ஜினியர் வேலை தான். ஓகே, இன்கேஸ் சில ஸ்டாண்டர்ட் காம்பனன்ஸ்லாம் வரும், ஒரு ஃபாஸ்ட்னர்ஸு இல்லை போல்ட் நட் அந்த மாதிரி இதெல்லாம் இது வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ என்ன போல்ட் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டா புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் அதை வந்து நீங்கள் டிராயிங்கில் நீங்கள் போடணும் 3D மாடலில். ஓகே, இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி 2D டீட்டெயிலிங் கொடுத்தாகணும். இந்த 2D டீட்டெயிலிங்கில் இன்கேஸ் மிஷினிங் எதுவும் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் GDNT ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ GDNTனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ ஜாமெட்ரிக் டைமென்ஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ GDNT பற்றியும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், அதனுடைய சிம்பிள்ஸ் தெரியணும், அந்த சிம்பிள்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த GDNT பற்றியும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதையும் நம்ம ட்ரைனிங்கில் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு இதை பக்காவாக பண்ணி ஒரு கிளியர் அவுட்புட்டாக ஒரு டிராயிங்கை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் காட்டணும், இன்க்ளூடிங் அசம்பிளி டிராயிங் கூட. அப்போ தான் இந்த ப்ராடக்டை நான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இதான் ஒரு டிசைன் இன்ஜினியரோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன வேலை இருக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ரெக்யர்மெண்ட் நான் கொடுக்கலாம். ஸோ எனி ரெக்யர்மெண்ட், லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீம் ஒன்று போட்டு அந்த பீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெயிட்டை வந்து நான் ஹேங் பண்ண போகிறேன், அல்லது ஒரு பெரிய க்ரெயின் வந்து நான் செட் பண்ண போகிறேன், அந்த க்ரெயினுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பீம் வந்து ஒன்று செய்யணும், அந்த பீமோட பீம் வந்து வெயிட் தாங்கணும், அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 டன்னு இல்லை 100 டன்னு தாங்குற மாதிரி இருக்கணும் அந்த பீமு அப்படின்னா,
சைஸ்ல நம்ம அந்த பீமை டிசைன் பண்ணணும். அதான் டிசைன், வரையிறதுக்கு பேர் இது இல்லை, வரையிறதுக்கு பேர் டிராஃப்டிங். டிசைன் பண்ணணும், என்ன திக்னஸ் இருக்கணும், என்ன டைப் ஆஃப் பீம் போட போகிறோம், ஹை பீம் ஐ செக்ஷன் போடுவோமா, ஹாலோ செக்ஷனில் போட போகிறோமா, உள்ள சாஃப்டாக போட போகிறோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். ஸோ இதை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெண்டிங் ஈக்குவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து ஒரு டோட்டலாக நீங்கள் அதை டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் அரைவ் பண்ணுவீங்க, இதான் டைமென்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு அரைவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் மாடலில் பண்ணுவோம், 3D மாடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எப்பவும் போல 2D டீட்டெயிலிங் கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஒரு ட்ராயிங் ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஷீட்டோட சைஸஸ் தெரியணும். A2 என்ன சைஸ், A3 என்ன சைஸ், A4 என்ன சைஸ், A0 என்ன சைஸ், இந்த சைஸஸ் உங்களுக்கு தெரியணும். எந்த ட்ராயிங்கை எந்த ட்ராயிங் ஷீட்டில் பிளாட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் டைட்டில் பிளாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டில் பிளாக், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்குள்ள பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வந்து யூனிட் கன்வர்ஷன். 1 inch எத்தனை எம்எம்ங்கிறது இப்போ தான் நம்ம பசங்களில் பாதி பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet எவ்வளோ எம்எம் அப்படின்னா அங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் பக்காவாக இருக்கணும். எந்த யூனிட்லேருந்து எதை கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும். ஓகே, நம்ம ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் தான் கற்றுக் கொடுக்குறோம். இது இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஆட்டோ கேட் அண்ட் தென் சாலிட் ஒர்க்ஸ் இருக்கும். இந்த பேசிக் சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் கோர்ஸில் இது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து 30 நாள் ட்ரைனிங் வரும். 30 நாளில் எப்படி சார் எல்லாத்தையும் நான் படிப்பேன் இது எல்லாமே அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 hours கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 100% ஜாப் பிளேஸ்மெண்ட். இந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபத்தமான வீடாக மாற்றிட்டாங்க. பட் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சார், இதெல்லாம் தெரியாமையாக இருப்போம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி தரக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம், எங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஓகே, இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 1 month. இந்த 1 month அகாமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்இசியில் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஃப்ரீ தான். இது இல்லாமல் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 time, அதாவது லஞ்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த மந்த்லேருந்து இந்த பேட்சில் இருந்தால் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் மட்டும் இப்போதைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். போக போக முடிஞ்சால் 3 வேளைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் வெளியே இருந்து வந்து படிக்கிறீங்க. ஸோ சாப்பாடு கொஞ்சம் இதாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதனால் இதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம முன்னெடுத்து வச்சுருக்கோம். ஸோ வாங்க, 30 நாள் கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், க்ளீனாக கற்றுக்குங்க. 30 நாள் முடிஞ்ச உடனே வேலையோடு நீங்கள் வெளியே போகலாம், சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஸோ வேலை கன்ஃபார்மு. சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், 12 to 18 உங்களுக்கு சேலரி இருக்கலாம். ஒர்க் லொக்கேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் போய் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். உண்மையாகவே வேலைக்கு போகணும், டிசைனில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக தைரியமாக நீங்கள் நம்பி வரலாம். உங்களுக்கு வந்து ஜாப்போட நீங்கள் வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்இசி கேரண்டி கொடுக்கும். அண்ட் தென் டியூரேஷன் எல்லாம் சொல்லியாது. இந்த பேட்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு இன்ஸ்டியூட் இருக்குது. உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் அவினாசி ரோடு தொட்டிபாளையம் பிரிவில் இருக்குது, சென்னையில் 51 OT வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது ரெண்டு பக்கமே வர 8th, அதாவது 8/5/2023 மண்டே திங்கக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும், ஒரு பேட்சுக்கு 10 பேர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால இதுக்கு கண்டிப்பாக ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். ஸோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வீடியோ இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போருந்து அந்த ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், இது காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க, இல்லை கோர்ஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் இது ரெண்டும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டிசைன் இன்ஜினியராக போகணுன்னா நீங்கள் வேறு எங்கேயும் தேடி போக தேவையில்லை. ஸோ எம்இசியை தேடி வரலாம். உங்களுக்கு வந்து கோர்ஸ்னாலும் சரி இல்லை ஜாப்னாலும் சரி நாங்கள் வாங்கி தரோம். தேங்க்யூ ஸோ மச்.